பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்நீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் வந்திருக்கோம். கல்வித்தரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தரமான கல்வியை நோக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுக்காக வந்து அவங்களோட சொந்த ஊரை விட்டு சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பல நகரங்களுக்கு போய் படிக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. தஞ்சாவூர் மாதிரியான ஒரு டயர் டூ சிட்டியில் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய காலேஜ் தான் பரிசுத்தம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். இவங்க காலேஜில் இருக்கக்கூடிய வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மற்றும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தடாலஜி என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ்க்கு NAAC அக்ரெடிட்டட் ஏ கிரேட் வந்து ஃபஸ்ட் கிளியரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. முக்கிய இங்கே வந்து மோர் தென் 5000 ட்ரீஸ் இருக்குது. நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம எங்கே வேணால் போய் படிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த காலேஜை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். டீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க சோல் ஃபோக்கஸே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயினாக இது பண்ணுறாங்க. கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இதுக்கு ஸ்டூடெண்ட் மேலே தான் இருக்குது. டீச்சிங் மெத்தடாலஜி இஸ் லைக் வெரி குவைட் இம்ப்ரெசிவ் விச் டீச்சர்ஸ் வேர் நாட் லைக் தே டோன்ட் மெயின்டைன் டிஸ்டன்ஸ் வித் அஸ். தே ஆர் டூ ஃப்ரெண்ட்லி. யோகாங்கிறது இந்த ப்ரெஷர் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் மெடிசன். அவள் எங்களோட லாங் டைம் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யோகா வந்து ஒரு பெஸ்ட் வே. அதை எங்கள் காலேஜில் ரெகுலர் பேசிஸாக வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனால் ஸோ ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இங்கே வந்துட்டு நான் பேசிக்காக ஸ்குவாஷ் எல்லாம் உள்ள ஒரு காலேஜ் நான் இந்த ரீஜனில் பார்த்ததில்ல. ஸோ ஹியர் தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்குவாஷ், ஹாக்கி அண்ட் எவ்ரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார். என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு வந்துட்டு ஹாக்கி தெரியாது. ஸ்கூல் வரைக்கும் எனக்கு ஹாக்கி தெரியாது. நான் இங்கே வந்து ஹாக்கி கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு ஃபுட்பால் வந்து சும்மா ஸ்ட்ரீட்டில் விளாடுவோம். இப்போ வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலாக இங்கே அவங்க சொல்லித்தருவாங்க. எங்களுக்குன்னு தனியாக ஒரு கோச் இருக்காங்க. தே ட்ரெயினர்ஸ் ஆஸ் வெல் அண்ட் குட். இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சனோட தான் மாணவர்கள் வந்து உள்ளே சேர்றதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தராங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மேக்ஸிமம் இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை கிடைக்குதா கிடைக்கலையான்னு ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஏன்னா முக்காசி எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருக்கு. இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. லைக் டாஃபல், அப்புறம் ஜிஆர்இ, ஜிமேட் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது தேர்ட் இயர் ஃபைனல் செம் படிக்கும் போது அவங்க வந்து ஜாப் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுக்குறது, டேட்ஸுக்குன்னு தனியாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ டேட்ஸ் மூலயமா வந்து ஆப்டிடியூடில் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி இன்டர்வியூக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் அடுத்த ஃபைனல் இயர் வரும்போது டேரெக்டாக இன்டர்வியூ போகிற மாதிரி. ஃபினிஷிங் ஸ்கூலுங்கிறது ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் தான். இதை வந்து எங்களுக்கு டேரெக்டாக இந்த சேர்மேனே வந்து எடுப்பாங்க. நாட் ஓன்லி ஃபைனல் இயர்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரு பேசிக் ஸ்டெப்பாக இதை வந்து கொண்டு போகிறாங்க. பேசிக் மேனர்ஸ், பேசிக் எட்டிவேட்லேருந்து ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ஸ்பீக்கிங் வரைக்கும் எல்லாமே அதில் இருக்கும். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கேன். ஏன்னா அஸ் அ ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வந்து நான் நிறையா டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஃபைனல் இயர் வந்தோடனே நான் கேம்பஸ்லே பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த எனக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. காலேஜ் லைஃப் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்வீட்டான சாப்டர். இந்த டைமில் மட்டும்தான் கரிக்குலர், கோ கரிக்குலர், டான்ஸ், மியூசிக், செமினார், சம்மிட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து படிச்சுட்டு வெளில போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னலாக வெளில போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய காம்படிட்டிவான வேர்ல்டை சந்திக்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங்காகவும் வெளியே போகிறாங்க. இந்த காலேஜ் லைஃப்பை ரீகால் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான மெமரியாக மட்டும் இல்லாமல் இங்கே கற்றுக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் நவ்நீத். பை.